அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த பள்ளிக்கு வர்றத பத்தியான்னு கேக்கும்போது ஆமாண்டாங்க. அதனால அதுக்கு பதில் சொல்லியாச்சு. அவங்க கேள்வி அது இல்ல. என்ன கேள்வின்னு கேட்டா, ஒரு முஸ்லிம் பெண்ணை இவங்க பாத்துருக்காங்க. யாரு? இந்த கேள்வி கேட்ட சகோதரி பாத்துருக்காங்க. அந்த முஸ்லிம் பெண் வந்து அவங்க கணவர் இருக்காரு இல்லையா, அவங்களை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இவங்களை தெருவில் விட்டு போயிட்டாரு. இதுக்கு என்ன இஸ்லாத்தினுடைய தீர்வு அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறனு, ஒரு ஆணு பெண்ணும் குடும்ப வாழ்க்கையில சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களை விட்டு பிரிந்து கொள்ளக்கூடிய உரிமைய ரெண்டு பேருக்கும் இஸ்லாம் மார்க்கத்தில் கொடுத்துருக்கு. இந்த கல்யாணங்கிறது வந்து அண்ணன் தம்பி மாதிரியான உறவு கிடையாது. அண்ணன் தம்பி பிரிக்க இயலாது. நீங்க சண்டை போட்டாலும் அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். தகப்பன் பிள்ளைங்கிறத பிரிக்க இயலுமா? பிரிக்க இயலாது. என்னவா மாறினாலும் அவன் தான் தகப்பன், நீங்க தான் பிள்ளை, அது மாறாது. கணவன் மனைவிங்கிறது நம்மள ஒப்பந்தத்தில் சேர்த்துக் கொள்வது. அவங்க யாரோ நம்ம யாரோ, அந்த கணவன்கிறவன் யாரோ, அது மனைவிங்கிறவன் யாரோ, வேற யார் யாருக்க பிறந்தவங்க. அப்ப ரெண்டு பேர் என்ன செய்யறோம்னு கேட்டா, சில கடமைகளை செய்வதாக ஒப்பந்தம் செய்து நான் உனக்கு கணவன், நீ எனக்கு மனைவின்னு ஏற்படுத்தி கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கையை துவங்குறாங்க. இப்படி துவங்கும் பொழுது அதில் கண்டிப்பாக ஒரு 75 ஒரு 25% மன நிறைவா போயிடும். ஒரு 50% ஒரு சகிச்சுக்கிட்டு போயிருவாங்க, குறை இருக்கத்தான் செய்யும், சரின்னு சொல்லி போயிட்டுருவாங்க. ஒரு 25% வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்காது. 100 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னா 25 பேருடைய வாழ்க்கை வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ, இவளுக்கு புருஷனை பிடிக்காம போயிடும், அல்லது அவனுக்கு பொண்டாடி பிடிக்காம போயிடும். எல்லா மதத்திலையும், எல்லா ஜாதியிலையும், எல்லா நாடுகள்லையும் கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொன்னா ஒரு 25 நிறைவாக இருக்கும், ஒரு 50 முன்னப்பின இருக்கும், சகிச்சுக்கிட்டு போயிருவோம். இன்னொரு 25 என்னவா இருக்கும்னு கேட்டா அறவே பிடிக்காது என்கிற நிலைமையில் இருப்பார்கள். அப்படி இருந்தார்களேயானால் அவங்க சேர்ந்துதான் வாழணும் என்பதற்கு கவுன்சிலிங் கொடுத்து என்ன செய்வாங்க, எல்லா நாடுகள்லையும் அறிவுரை சொல்லி என்ன குறைய சொல்லுங்க, இப்படித்தான் இருக்கும்னு புரிய வச்சு சேர்த்து வைப்பாங்க. அப்படி வச்சாலும் கூட அது சேர முடியாத ஒரு நிலைமை ஒரு கட்டத்தில் வரும். அது என்ன கட்டம்? உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, ஒரு பெண்ணு ஆணு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த ஆம்பளை வந்து ஒழுங்கா செலவு கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த பொம்புளை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துருவான். செலவுக்கு தரலன்னு சொன்னா சோத்துக்கு பதிலாக கஞ்ச குடிச்சுக்கிட்டு வாழ்ந்துருவோம் அப்படின்னு வாழ்ந்துருவான். ஏதோ குடிச்சிட்டு வந்து ஏதாவது சேட்டை பண்றான், சரின்னு சொல்லி சகிச்சுக்கிட்டு இருந்துருவான். அவங்கிட்ட இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆண்மை இல்லைன்னு வைங்க, அந்த பெண் வாழ முடியுமா? சகிச்சுக்கிட்டு போற குறைன்னு சிலது இருக்கிறது. குடும்ப வாழ்க்கைக்கு அவன் அன்பிட்டா இருக்கிறான், ஆம்பளையா இருக்கான், பார்த்து ஆம்பளையா இருக்கிறான், ஆனா ஆம்பளையா இல்ல. அப்படி இருந்தால் அது என்ன நீங்க அறிவுரை சொன்னாலும் அது அந்த பெண்ணு வந்து திருப்தி அடைய செய்ய முடியுமா? முடியாது. அவள் உடலுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கும் பொழுது, இவனால் அந்த தேவைகள் நிறைவேறலைங்கும் பொழுது, அவளுக்கு என்ன நீங்க அறிவுரை சொன்னாலும் இவன் எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாளா இல்லையா? சொல்லுவாள். அப்படி வந்தால் அதை பிரிந்து போவதற்குரிய ஒரு வாசல் திறந்து இருக்கணும். இல்ல, நீ கல்லானாலும் கணவன், புள்ளானாலும் புருஷன் என்று சொன்னால் அவங்க வந்து ஒன்னு மனநோய்க்கு ஆளாவாங்க, இல்லாட்டி தப்பான வழிக்கு போயிருவாங்க. ஒன்னு மனநோய்க்கு ஆளாவாங்க, இல்லைன்னா வேற வழியில் அந்த ஒரு உணர்வுகளை வந்து இது பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு நிலைமை ஆமா பெண்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆம்பளை இருக்கான்னு வைங்க, அவன் என்ன செய்வான்? பொண்டாட்டில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறவான். ஏத்து பேசுறாளா, சரிப்போ. சோறாக தெரியலையா, சரிப்போ. சொல்லிக்கிறான் அம்மா வீட்டுக்கு போறியா, சரிப்போ. எல்லாத்தையும் சரிப்போன்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிருவான். அதே நேரத்தில் வந்து அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாத விஷயம் என்னன்னு கேட்டா, அவனுடைய தாம்பத்தியத்துக்கு உடன்பட மாட்டேங்கிறான். அதான் ஒரு ஆம்பளைக்கு தேவை. அந்த ஆம்பளைக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, அன்பிட்டு இருக்கிறாங்க. பெண்கள்ல பெண்ணாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பெண்மை இருக்காது. ஒரு ஆணோட சேரணும் என்கிற ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரியான அதை விவரிச்சோம்னா கொஞ்சம் விகாரமா போயிடும். அப்படி சில இருப்பாங்க. அப்படியான ஒரு மனைவி அடைஞ்சவனா இருந்தா இவன் வந்து இல்லறத்துக்கு அழைக்கும் பொழுதெல்லாம் அவள் மறுப்பான். இவன் என்ன செய்வான்? நரகமா போயிடும். ஒன்னும் தப்பான வழிக்கு போவான், இல்லைன்னா வேற மாதிரி இப்படி வரும். இப்படி வரக்கூடிய நேரத்தில் பிரிந்து கொள்வதற்குரிய ஒரு அனுமதி இருக்கணும். அப்படி இல்லாட்டி என்ன செய்வான்னு கேட்டா, ஆளை தீ வச்சு கொளுத்திப்புட்டு, ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுண்டு நியூஸ் கொடுத்துப்புட்டு வேற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிலாம் நாட்டை நடக்கிறது. அதே மாதிரி வந்து
ஒரு மனைவி வந்து கணவனுக்கு மட்டும் உரியவளா இருந்தால் அவன் அதை ஏத்துக்கிறான் எவ்வளவு தப்பு இருந்தாலும். அந்த மனைவி வேற தொடர்பு இருக்குன்னு பார்த்துக்கிட்டான். இப்ப நீங்க என்ன அறிவுரை சொன்னாலும் அவனால ஏத்துக்கிற முடியாது. ஒரு மனைவி வந்து வேற விதமான தொடர்பு இருப்பதை அந்த கணவனுக்கே தெரிந்து விட்டது. அல்ல ஆதாரங்களோட சிக்கிருச்சுன்னு வைங்க, அப்ப அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு? இனிமேல் என்னால் வாழ முடியாதுன்னு வருவான். இப்படி வந்தால் பிரியனுங்கிற ஒரு நிலைமை வாசல் இருக்கணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழ்வதற்குரிய முயற்சி எல்லாரும் பண்ணணும். சில நேரங்களில் இவளுக்கும் அவனோட சேர முடியாது, அவனுக்கும் இவளோட சேர முடியாது என்கிற நிலைமை வந்தால் பிரிந்து கொள்ளக்கூடிய முறை எல்லா மார்க்கங்களும் இருக்கணும். நாட்டில் இருக்கிறது. இந்தியாவில் இந்த சட்டம் இருக்கத்தான செய்து விவாகரத்து வழக்கு போடலாம்ல, நீதிமன்றம் விசாரிச்சு விவாகரத்து வழங்குறாங்களா இல்லையா, ஆணுக்கு வழங்குறாங்க பெண்ணுக்கு வழங்குறாங்க. உலக நாடு புறா இருக்கிறது. உலக நாடு புறா விவாகரத்துன்னு ஒன்று வைத்துதான் இருக்கிறோம். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக ஒரு ஆணால் பெண்ணு விவாகரத்து செய்யப்பட்டால் அந்த பெண்ணு பாதிக்கப்படத்தான் செய்வான். ஒரு பெண்ணால் ஆண் விவாகரத்து செய்யப்பட்டால் அவனும் பாதிக்கப்படத்தான் செய்வான். பாதிப்பு என்பது கண்டிப்பாக வரும். அந்த மாதிரியான ஒரு நிலையில என்ன தீர்வு, அதான் உங்களுடைய கேள்வி. இப்ப ஒரு புருஷங்கார என்ன செய்யறான்னு கேட்டா, இவங்க சந்தித்த ஒரு பெண்ணை விட்டு விட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி கொண்டான். இதுதான் ஒரு குற்றச்சாட்டு. எங்க சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், மனைவியோட வாழ்ற ஒருத்தன் அவளை விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. இஸ்லாமிய முறையில் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்டா, ஒரு ஜமாத்துல போய் அந்த விவாகரத்தை என்ன செய்யணும், எனக்கு இந்த மனைவி சரியில்லைன்னு சொல்லி காரணங்கள் சொல்லி அந்த விவாகரத்து சர்டிபிகேட் வாங்கணும். அது வாங்கி வேற ஊர்ல இவன் கல்யாணம் பண்ண போனாங்கன்னா அந்த ஊருக்காரன் கேட்பான், என்ஓசி வச்சுக்கிறியா, உன் ஜமாத்திலிருந்து இதுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னு சொல்லி உங்க ஊர் ஜமாத்தில் வாங்கிட்டு வாண்டுவாங்க. அப்ப இவன் போய் எந்த ஊர்லயும் புண்ண கட்ட இயலாது. திருமணம் பண்ண ஒரு பெண்ணை வந்து முறைப்படி விவாகரத்து பண்ணாம அம்போண்டு விட்டு விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணினானேயானால் எந்த ஒரு ஜமாத்திலையும் பண்ணி வைக்க மாட்டார்கள். உன் மோத கல்யாணம் என்ன ஆச்சு, அதனுடைய பிரச்சனை என்ன ஆச்சு, உன் ஜமாத்தில் பேச்சு தீர்வு ஆயிடுச்சா என்று கேட்பார்கள். உன்னுடைய ஊர் சொந்த ஊர்ல போய் நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வா என்று சொல்வார்கள். இப்ப சீர்காழியை சேர்ந்த ஒரு பெண்ணு கொள்ளிடத்தை சேர்ந்த ஒரு மாப்பிள்ள, இந்த கொள்ளிடத்து மாப்பிள்ளக்காரன் பொண்ணை விட்டுவிட்டான்னு வைங்க, இவன் போய் சீர்காழியில பொண்ணு கட்ட முடியாது. சீர்காழிக்காரன் என்ன செய்வான், கொள்ளிடத்துல கடிதம் வாங்கிட்டு வாங்குவான். கொள்ளிடத்து ஜமாத்தார நாங்க தரமாட்டோம்ருவாங்க. ஏன், இவன் முறைப்படி செய்யல. அப்ப இவனுக்கு எந்த ஊர்லயும் பொண்ணு கிடைக்காது, எந்த ஊர் ஜமாத்து பண்ணி வைக்க மாட்டாங்க. இப்படியானதுதான் எங்க மார்க்கத்துல ஒரு சட்டமாக இருக்கிறது, நடைமுறையாக கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பெண்ணை விட்டு விட்டு ஒரு கல்யாணம் பண்றாங்க எங்க வருதுன்னு கேட்டா, இத நாகூர்ல தர்கா வச்சுக்கிறான்ல, நாகூர் தர்கா, அது வந்து செத்து போனால வந்து கும்பிடுறதுக்காக கட்டி வச்ச ஒரு வழிபாட்டு தரம், இஸ்லாத்து சம்பந்தம் கிடையாது. தர்காண்டால என்ன அர்த்தம், ஒரு மனிதனை புதைத்து வைத்துக் கொண்டு அவனை கும்பிடுறாங்க. நாகூர் ஆண்டவர்ங்கிறான ஒரு மனிதர் 400 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு, ஒரு இறைவனத்தை நாங்க வணங்கணும். அதுக்கு மாத்தமா நாகூர்ல ஒருத்தர் இறந்து போனவரை வணங்குறாங்க. அங்க என்ன செய்யறாங்க என்று கேட்டா, எவன் வந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. எந்த ஆம்புளை எந்த பொம்பளை கூட்டிட்டு போனாலும் சரி, காசை கொடுத்தா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இந்த மாதிரி பண்ணாளுக்கு எங்க பண்ணிருப்பாங்க என்று கேட்டா, இஸ்லாத்தை பேணாத இந்த மாதிரி கல்யாணம் பண்றதே தொழிலாக செய்து கொண்டு வருமானம் பார்ப்பதற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்க போய் தான் அந்த கல்யாணம் நடக்கும். இவங்க சொல்லக்கூடிய விஷயம் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா, முறைப்படி எந்த ஒரு ஜமாத்திலையும் கல்யாணம் பண்ணி ரத்து பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி பண்ணி கொண்டு வேண்டாலும் வாழ முடியுமே தவிர, எந்த ஒரு பெண்ணையும் திடீர்னு விட்டுட்டா ஒருத்தன் ஆம்பளை வந்து வேற கல்யாணம் பண்ண இயலாது. எல்லா ஊர்லயும் ஜமாத்துகள் இருக்குது. அவங்க எந்த கொள்கையில் உள்ள ஜமாத்தா இருந்தாலும் சரி, அவங்க அலோ பண்ண மாட்டாங்க. முதல்ல கல்யாணம் அந்த பெண்ணுடைய கதையை சொல்லு, அவளோட என்ன பிரச்சனை உனக்கு, உங்க ஊர் ஜமாத்துல பேசிட்டியா, உங்க ஊர் ஜமாத்துல விசாரித்து முறைப்படி ரத்து பண்ணிட்டாங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இருந்தா தான் செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த சகோதரியுடைய விவரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, நாங்க அவருடைய பிரச்சனை என்ன, முகமது அவர் தர்க்கு கருப்பு சட்டை அவற்றை கொடுத்தீங்கன்னா, நாங்க அதை பண்ணி விசாரித்து அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடிந்தால் நாங்க செய்வோம். சரியா?